ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடையில் விற்கக்கூடிய அதே சுவையில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பூவை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பூவை வந்து 2-3 பாகமாக போட்டோன்னா இது மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும் நமக்கு. எப்பொழுதுமே இது மாதிரி ஷேப் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ காலிஃப்ளவர் செஞ்சாலும் அது 1 வேக்காடாவது வேக வச்சு தான் பண்ணணும். பூச்சிக்குழி ஏதாவது இருந்தால் செத்துடும். ஸோ அதனால் நீங்கள் 1 வேக்காடு வேக வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு, நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ வந்து காலிஃப்ளவர் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் கம்மியாக, அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா வந்து நம்ம சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து 1 கொத்தளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து உப்பு அதிகமாக இழுத்துக்காது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ எதுவும் தெளிக்காதீங்க. காலிஃப்ளவரில் வந்து வேக வச்சதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகணும். காலிஃப்ளவரை உடைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி பீஸாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தனியாக இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட்டான ஆயிலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மெதுவாக போடுங்க, இல்லைனா கையில் வந்து ஆயில் வந்து தெரிச்சிடும். ஸோ பார்த்து மெதுவாக போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸி, ரொம்பவே வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம். எப்போதுமே இதே மாதிரி பொரிக்கிற ஐட்டத்துக்கு வந்து எப்போதுமே நம்ம கரெக்டான அளவு வந்து போடணும். அப்படி கரெக்டான அளவு போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பராக காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஈவினிங் டைமில் காஃபியோட சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மே குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.